ஜெயபிரகாஷ். நம்ம கடைசியாக வந்து கிளாஸில் பார்த்தது சரளி வரிசை சுறாவளி வரிசைகள் வந்து 9 வரைக்கும் பார்த்தோம் இல்லைங்களா. அது வந்து நம்ம எப்படி ஒவ்வொரு ஆப் என்ன ரெண்டு ஆப் இது வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். ஒன்று வந்து ஜி ஸ்ட்ரிங்னு ஒரு ஆப்பு, அப்புறம் ப்ரோ மெட்ரோனாம்ங்கிற ஒரு ஆப்பு. இந்த ரெண்டு ஆப்பை வச்சு நம்ம ஜி ஸ்ட்ரிங்கை வச்சு எப்படி கண்ணால் பார்த்து நம்ம வந்து புதுசாக பழகிறவங்களுக்கு காதால் கேட்டு சுதி கேட்டு நம்மளால் டியூன் பண்ண தெரியாது, நமக்கு நம்மளால் முடியாது. ஸோ புதுசாக பழகிறவங்க அந்த ஜி ஸ்ட்ரிங்கிற அந்த ஆப்பை வச்சு எப்படி ஸ்ருதி சேர்த்தி வாசிக்கிறது, நம்ம ஃப்ளூட்டு கரெக்டாக இருக்கா, நம்ம பழகிறது சரியாக இருக்காங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு ஜி ஸ்ட்ரிங் பற்றி பார்த்தோம். அடுத்தது ப்ரோ மெட்ரோனாம் அப்படிங்கிற ஆப்பில் வந்து நம்ம டைமிங் எப்படி கண்ட்ரோல் பண்ணி வாசிக்கிறது அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ இனிமேல் நம்ம வாசிக்கிறது எல்லாமே அந்த டைமிங் போட்டே வாசித்து ப்ராக்டிஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் சொல்லியிருந்தேன் 16 பீட் வந்து ஒவ்வொரு நோட்டும் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருந்தேன். அப்புறம் 4 பீட்டுக்கு ஒரு நோட்டு, 2 பீட்டுக்கு ஒரு நோட்டு, 1 பீட்டுக்கு ஒரு நோட்டு, அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுங்கள். ஸோ இனிப்போ அடுத்து நம்ம வந்து 9 வரைக்கும் பார்த்தோம், அடுத்து 10, 11, 12, 13, 14 இது வாசித்தாக்க சரளி வரிசை சுறாவளி வரிசைகள் முடிஞ்சது அரிகாம்போஜ ராகத்தில். ஓகேங்களா. அப்போது நம்ம வந்து 10வது லெசன் பார்ப்போம். 10வது லெசன் என்னென்னா, இது வந்து நம்ம மெட்ரோனாம் போட்டு எப்படி வாசிக்கிறது, ஒரு பீட்டுக்கு ஒரு நோட்டு, அந்த மாதிரி நம்ம மெட்ரோனாம் போட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி கிளிக்லேயே வாட்ச் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுவேன். Yeah.
நோட்டு பான் ஹால் போட்டுருக்கும் 10வது நோட்டு நீங்கள் பா போட்டு ஒரு கால் போட்டு அப்புறம் ரெண்டு டாட் வச்சிருக்கோம்
பா பாருங்க. ஓகேங்களா? நீ அடுத்தது அடுத்த லெசன் அதில் பார்த்தீங்கன்னா 11th வந்து மேலே சாக்கு மேலே புள்ளி வச்சிருக்கு. அப்போ சாலித சாலி சா கால் போட்டு பார்த்தீங்களா? அப்போ ரெண்டு கவுண்ட் கொடுக்கணும். ஸ்டார்டிங்கே வந்து சா சா மேலே சா இல்ல. அப்போ
வாசிக்கும்போது அப்புறம் ரொம்ப பிரச்சனையாயிடும். இப்படி இப்படி வச்சா தான்
அது இந்த பொசிஷனில் வைக்கும்போது தான் ஹோல்ஸ் கவர் ஆகும். ஸோ அதனால் அந்த ஆஃப் நோட்லாம் வாசிக்கிறது ரொம்ப, அதே மாதிரி ஆஃப் நோட் வாசிக்கிறதும் கஷ்டமாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த இந்த ஃபஸ்ட்டு இந்த போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, அது இந்த பக்கம் இப்படி வச்சு வாசித்து பழகிட்டிங்கன்னா நமக்கு இந்த இடம் மடங்கும். இந்த இடம் மடங்கிறனால ஆஃப் நோட் வாசிக்கிறதெல்லாம் ஈஸியாக இருக்கும். நம்ம இப்படி வாசிச்சோம்னா ஆஃப் நோட் வாசிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ இப்படியாக இருந்துச்சுன்னா, இப்போ இப்படி வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக அந்த மடங்குறாள் இப்படி வச்சுட்டா ஆஃப் நோட்டுக்கு வந்து இந்த இதை எடுத்தாவே ஆஃப் நோட்டு வந்து ஈஸியாக வாசிச்சிடலாம். அப்புறம் இப்படி வாசிக்கிறாங்க அப்படி இந்த மாதிரி வாசிக்கிறவங்க இருக்கிறாங்க, இப்படி ப்ளே பண்ணுறவங்க இருக்காங்க. ஆனால் பெற்று இப்படி பழகிறது நல்லது அப்படின்னு என்னோடய சஜஷன். அது நீங்கள் பார்த்துங்க. இப்படி இப்படி வாசித்தா ஆஃப் நோட்லாம் வாசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம கடைசியாக அது 13th பார்த்தோம்ல. அடுத்தது 14th. நான் இது சொல்கிறது எல்லாமே காணாமிருத போதனை புக்கில் இருக்கிறதா நான் சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம நான் சொல்கிறதும் அதுவும் கரெக்டாக இருக்கும். 14th வந்து
அது எப்படி வாசிக்கும், பா 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 அப்படி வாசிக்கலாம். அதே மாதிரி த த பா, அது த த வாசிச்சிருங்க ஃபஸ்ட்டு, சரிகமாப்பா த வாசிக்க த த பா த த, இது ஒரு டேப் பண்ணி த த பா. அடுத்தது மா, ஆக்சுவலாக இது இங்கே இந்த மா வரும்போது இங்கே டச் பண்ணும், நீங்கள் இதுக்கு வந்து இப்படியே சும்மா இப்படி டச் பண்ணிங்கன்னா போதும், ஓகேங்களா. மா மா பா புரிஞ்சுங்களா. அவ்வளோதான் சரளி வரிசை சுரராளி வரிசைகள் அவ்வளோதான் இருக்குது. சொல்லிக் கொடுத்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் அதான் சொன்னேன் இல்லை, ஃபிங்கரிங் வந்து நீங்கள் ப்ளே பண்ணும்போது ரொம்ப இப்படி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட்டு லைனு விரலில் வந்து ஃபஸ்ட்டு கோடு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு இந்த பக்கம் இப்படி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். பேஸ் போட்டெலாம் வாசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஆஃப் நோட் வாசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் இன்னொன்று, ப்ளே பண்ணும்போது ரொம்ப ஸ்டிஃபாக வச்சு வாசிக்காதீங்க. இது ஃபிங்கரிங் வந்து அப்படியே ரொம்ப ஸ்டிஃபாக அப்படியே வச்சு அப்படியே ரொம்ப, அதுக்கப்புறம் அது அதுவே பழக்கமாயிடும். பழக்கமாயிடுச்சுன்னா அப்புறம் ஸ்பீட்லாம் வாசிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம ஃப்ரீயாக வச்சு நமக்கு ஒன்றும் அப்படியே பலம் கொடுத்து ஒன்றும் பண்ண வேண்டியது, இந்த ஹோல்ஸை வந்து சும்மா ஜஸ்ட்டு காற்று போகாமல் க்ளோஸ் பண்ண, க்ளோஸ் பண்ணியிருந்தால் போதும். இதுக்கு வந்து ப்ரெஷரே கொடுக்க வேண்டியது, எல்லோரும் ரொம்ப அப்படியே ஸ்ட்ராங்காக அப்படியே பிடிச்சி க்ளோஸ் பண்ணி அதெல்லாம் பண்ணும்போது இந்த ஃபீலோடு வாசிக்கும் போது ப்ராப்ளம் ஆகும், ஃபீலோடு வாசிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அப்புறம் ஸ்பீடு கொஞ்சம் வாசிக்கும் போது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். அதனால் இப்போ இருந்து கொஞ்சம் ஸ்லோவாக அப்படியே கொஞ்சம் ஃப்ரீயாக, ஸ்டிஃப் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக, ஃபிங்கரில் ஸ்டிஃபாக வைக்காமல் கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சு வாசித்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன், ஓகேங்களா. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.